வணக்கம். வாங்க, இன்னைக்கு இறால் வச்சு கிறிஸ்பி இறால் வறுவல் பாக்கலாங்க. நான் வந்து 1/4 கிலோ இறா எடுத்திருக்கேன். அது நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி கிளீன் பண்ணி வச்சு வச்சுங்க. இப்ப அதுக்கு என்னென்ன கலந்துடலாம்னு பாத்துடலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. உப்பு நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூளுங்க, அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவுங்க, இது அரிசி மாவு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். கரம் மசாலா தூளுங்க, சொல்ல மறந்துட்டேன், அது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அக்ஷய வீட்டு சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ இதை எடுத்து 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணும்போது பார்க்கலாங்க. இப்போ பாருங்க, இறா நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரம் கழிச்சு எடுத்துட்டேங்க. நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குங்க. இது ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது நல்லா கிளீன் பண்ணிடுங்க. வாங்கிட்டு வந்துட்டு அது உள்ள கருப்பாக ஒன்று இருக்கும், அதையும் எடுத்துடணும். கிளீன் பண்ணிட்டு மஞ்சத்தூள் நல்லா போட்டு கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துடலாங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நம்ம இப்ப நமக்கு கிறிஸ்பியான இறா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப கிறிஸ்பா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியா இருக்கும்ங்க. குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி டூத் பிக் கொடுத்து குத்தி சாப்பிட சொன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட லெமன் ஜூஸ் எடுத்து பிழிஞ்சு ஊத்தி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ஏதாவது ரசசாதம் சாம்பார் சாதத்தோட சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.